தந்தை மகன் துயாவியாரின் பேராலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்பொழுதே பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. முதல் வாசகம். ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லோரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறைவார்த்தைகள் 1-9 வரை. ஜோசியாவின் மகனும் ஜூதாவின் அரசனுமான யோயாக்கிமுடைய ஆட்சியின் தொடக்கத்தில் ஆண்டவர் அருளிய வாக்கு. ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், நீ ஆண்டவரின் இல்லத்தின் முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் ஜூதாவின் நகரினருக்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவே. அவற்றில் ஒன்றையும் விட்டு விடாதே. ஒருவேளை அவர்கள் உனக்கு செவி சாய்த்து அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பலாம். அப்பொழுது அவர்களுடைய தீட்சைகளை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனை பற்றி என் மனதை மாற்றிக்கொள்வேன். நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் என் சட்டத்தின்படி நடவாமலும் நீங்கள் செவி சாய்க்காத பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்கள் இறைவாக்கினுடைய சொற்களை கேளாமலும் இருப்பீர்களாகில் இக்கோவிலை சீலாவை போலாக்குவே. இந்நகரை உலகின் எல்லா மக்களிடத்தார் நடுவிலும் சாவக்குறியாக மாற்றுவே. ஆண்டவர் இல்லத்தில் எரேமியா உரைத்த இச்சொற்களை குருக்களும் இறைவாக்கினர் மக்கள் அனைவரும் கேட்டனர். மக்கள் அனைவரும் சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றையும் எரேமியா கூறி முடித்தபோது குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் அவரை பிடித்து நீ கண்டிப்பாய் சாக வேண்டும் என்று கூச்சலிட்டனர். இக்கோவிலில் சீலாவை போல் மாறும், இந்நகர் குடியிருப்பாரற்று பாழாய் போகும் என்று ஆண்டவரின் பெயரால் நீ ஏன் இறைவாக்கு உரைத்தாய் என்று கூறி ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லோரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
உங்கள் பதிலாக, ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தரும். ஆண்டவரே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். காரணமில்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட மிகுதியாயிருக்கின்றனர். பொய்க்குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர். நான் திருடாததை எப்படி திருப்பி தர முடியும்? ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கீடு என் முகத்தை மூடிக்கொண்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன். ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். உமது இல்லத்தின் மீதான எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். ஆண்டவரேயும் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரேயும் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். அல்லேலூயா. நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இந்த வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவாம். இவர் தாய் மரியா என்பவர்தானே. யாக்கோப்பு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவாம். இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவாம். பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தது என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவரிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கு முறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. துயரமான நிகழ்வு. இயேசுவை அவருடைய சொந்த ஊர் மக்கள் கூட ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள், நிராகரிக்கின்றார்கள். காரணம், அவரை பற்றி எங்களுக்கு எல்லாமே தெரியும் என்பதுதான். அவர் தச்சன் சூசையுடைய மகன் அல்லவாம். அவருடைய தாய் கூட மரியாதானே. யாக்கோப்பு, ஜோசேப்பு, சீமோன் போன்ற இவருடைய சகோதரர்கள் எங்களோடு கூட இல்லையாம். இவருடைய சகோதரிகள் கூட நம்மோடு இருக்கிறார்கள் தானே என்று அவர்கள் சிந்திக்கின்றார்கள். அதாவது, தங்களுடைய சாதாரணமான சிந்தனைகளுக்கு அப்பாலே
பிரிந்து கொள்ளுகிற தன்மைகளுக்கு அப்பாலே செல்ல இவர்கள் மறுத்து விடுகின்றார்கள். கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதரங்களே, இந்த ஊர் மக்களைப் போல இந்த உலகமானது தங்கள் தங்கள் சொந்த அறிவுக்கு அப்பாலே, சிந்தனை முறைகளுக்கு அப்பாலே, பிரிந்து கொள்கிற தன்மைகளுக்கு அப்பாலே செல்ல மறுத்திருந்தால் இன்று இந்த உலகம் இவ்வளவு தூரம் வளர்ந்து வளர்ச்சி பெற்றதாக இருக்குமா என்று நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அது வைத்தியத்துறையாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, தொழில்நுட்பங்கள் தொழில் துறைகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு முன்னேற்றங்களை இன்றைய உலகம் கண்டு பல புரட்சிகளை செய்து இந்த நிலைக்கு இன்று வந்திருக்கின்றது. இத்தகைய சிந்தனை கொண்டவர்கள்தான் இன்றும் மனிதன் சந்திரனிலே காலடி எடுத்து வைக்கவில்லை. அது பொய்க் கதை. அது கடவுளுடைய கால்மணியாக இருக்கின்றதை மனிதன் எப்படி அங்கு தன்னுடைய காலடிகளை அவன் வைக்கலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள், மறுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த உண்மையை. ஆம், கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதரங்களே, அவருடைய அறிவுக்கு அப்பால் பட்டதாக இருந்தபடியினாலே இயேசுனுடைய வாழ்வு, அவருடைய அறிவு, அவருடைய போதனை அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். நமது வாழ்க்கையிலே நாங்கள் நம் ஆண்டவர் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களை சூழ்ந்து அன்றாட வாழ்விலே இறைவனுடைய பிரசன்னத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்ற எத்தனையோ நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நன்மைத்தனமும் ஆண்டவுடைய இருப்பைத்தான் எமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு வளர்ச்சியும் ஆண்டவுடைய ஆற்றலைத்தான் நமக்கு எடுத்து காட்டி கொண்டிருக்கின்றன. இந்த மாபெரும் உலகின் இந்த அழகு கூட இறைவனுடைய அழகைத்தான் நமக்கு எதிரொலித்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்க எத்தனை தடவைகளிலே இந்த ஆண்டவன் படைத்த இந்த உலகத்தை கண்டு அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் கண்டு உணர்ந்திருக்கின்றோம், அவருடைய ஆற்றலை நாங்கள் உள்வாங்கியிருக்கின்றோம், அவர் எவ்வளவு அழகு மிக்கவராக இருக்கிறார் என்பதனை நாங்கள் கண்டறிந்திருக்கின்றோம். கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதரங்களே, எங்களுடைய சிந்தனைக்குள்ளே எங்களுடைய புரிந்து கொள்கிற தன்மைகளுக்குள்ளே நாங்கள் முடங்கி கிடப்பதினாலே எங்களுடைய வாழ்விலையும் பெரிய பெரிய மாற்றங்கள் இடம்பெறுவதில்லை, வளர்ச்சியும் அடைவதில்லை. ஆம், கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதரங்களே, திறந்த மனம் கொண்டவர்களாக நாங்கள் வாழ எத்தனைக்கும் பொழுதுதான் இறைவன் போதிக்கின்ற அந்த ஆழமான உண்மைகளை நாங்களும் கண்டு உணர்ந்தவர்களாக நாங்கள் மாறிக்கொண்டு வருவோம் என்பதை நாங்கள் மறந்துவிடப்படாது. இறைவனுடைய அறிவு எங்களை முழுமையான மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ செய்கின்றது. இறைவனை பற்றிய அந்த உண்மைகளை நாங்கள் புரிந்து கொள்கிற நிலையானது ஆண்டவனை நாங்கள் இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து வாழுகிற நிலைக்கு எங்களை தள்ளி கொண்டிருக்கின்றது. எனவே எப்பொழுதும் நாங்கள் திறந்த மனம் கொண்டவர்களாக எமது சிந்தனைகளுக்கு அப்பாலே, புரிந்துணர்வுகளுக்கு அப்பாலே பல ஆற்றல் மிகுந்த ஆழமான உண்மைகள் கொண்ட யதார்த்தங்கள் இருக்கின்றன, இடம்பெற்று கொண்டிருக்கின்றன என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள ஆண்டவன் எங்களுக்கு இன்றைய நாளிலே தன் அருளை நிறைவாக பொழிந்தருள வேண்டும் என்று இறைவனை பார்த்து மன்றாடுவோம். ஏனெனில் நமது வல்லன்மையில் இருந்து நாங்கள் ஒப்புக்கொடுத்துள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான அப்பத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து மனித இயல்பு அங்குள்ள திருவிழா மறைபொருள் வழியாக நாம் அவரை
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வெல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளில் இருந்து நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை ஏற்றலும், அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகிலங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரும்பத்துக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை வேண்டுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வெல்ல இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றையும் புதுப்பிக்கவும் திருவளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகளுடன் அப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், உன்னகமும் மன்னகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களில் ஓசான்னா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசீர்வித்தவர், உன்னதங்களில் ஓசான்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று, உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்றும் அக்கூலியம் புரிய தகுந்தளின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை துயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவிய நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தருளும். நீர் உலகிலிருந்து உமிடமடைத்து கொண்ட லிலி கிரேஸ், தேவ சகாயம், ஜோசப் எட்மண்ட், மெட்டில்டா எட்மண்ட், எட்மண்ட் ஜூலியட், ஹெலன் ராக்ஸ், ஜூடு ஹில்டன், ஜோசப் அருமநாயகம் என்னும் உமது அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உமது திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் தாங்கள் பெற்ற நன்மைகளுக்காக என்று உமக்கு நன்றி கூறி உமை வேண்டி நிற்கும் இக்குடும்பத்தின் மீதும் இரக்கமாகிடும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெள்ளையிறவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் எல்லோரும் எழுந்து நின்று நம் எல்லோருக்கும் அன்பு தந்தையாக திகழும் நம் இறைவனை நம்பிக்கையோடு நோக்கியவர்களாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரின் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்னிடம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுளத்தை ஒன்றாக கலந்து இப்பொழுது நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நற்கொண்டத்தோன நீர் தீர்த்துக்கும் தன்னைக்கும் உள்ளாக்காமல்
உமது பரிவிரக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருமருந்தாம் இருப்பினவாக. இவரே ஆண்டவராகிய இயேசு இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர், பேறு பெற்றோர். இயேசுவின் திருடலும் ரத்தம் என்னை காத்து நிலைவால் வழிபடாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆண்டவரின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். நன்றி. ஜூபிலி ஆண்டு வேண்டுதல். அன்பின் சுவாலையும் அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை செய்வதாக இமைகள் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் புறச்செய்தர்களும் செய்து விதைகள் ஆர்வமுடன் வளர்ப்புகளாக உமையுறு மாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. விண்ணக செல்வதாங்கிற நாட்டத்தை நம்பிக்கையின் திரு பயணிகளான உங்களிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. உங்களும் ஆட்சியும் என்றென்றும் அக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே குறித்தாக. ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.